ஆண்மை குறைவில் எப்படியாப்பட்ட ஆண்மை குறைவு இருந்தாலும் மெடிசன் மூலமாகவே மருந்து மூலமாகவே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். விருப்பத்தன்மை குறைவாக இருக்குது, நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபட முடியல, வீரியம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி நபர்கள் யாருமே பயப்பட தேவை கிடையாது. இந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் அலீம். நம்ம கிளினிக்கில் வந்து ஆண்மை குறைவு சம்பந்தமான நபர்கள் வந்து நிறைய பேர் வராங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனால் நியூலி மேரிடு, திருமணம் ஆகிட்டு புது தம்பதிகள் வராங்க. நம்பர் டூ, மேரீட் ஆகிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும், இருந்தாலும் தாம்பத்தியில் திருப்தி இல்லை சொல்லி இந்த மாதிரி நபர்களும். நம்பர் தேர்ட், பேச்சுலர்ஸில் விருப்பத்தன்மை குறைவாக இருக்குது, வீரியம் குறைவாக இருக்குது, நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த மாதிரி நபர்கள் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, யாருமே வந்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம மெடிசன் எடுக்கிறதுனால மூணு பெனிஃபிட், முக்கியமான பெனிஃபிட் இருக்குது, மூணு நன்மைகள் சொல்லலாம். அது நம்பர் ஒன், விருப்பத்தன்மை குறைவாக இருக்குன்னா விருப்பத்தன்மை நம்ம அதிகரிக்கலாம். ரெண்டாவது, தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மெடிசன் எடுக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில் நீண்ட நேரம் பண்ண முடியும். நம்பர் தேர்ட், சில பேர் வந்து நம்ம ஆணுறுப்பு வந்து ஸ்டிஃப்னஸ்ஸே இருக்க மாட்டேது சார், சும்மா அப்படி சாஞ்சிது அடிக்கடி ஸ்டிஃபாகவே இருக்க மாட்டேது, வீரியம் குறைவாக இருக்குது சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி நபர்களுக்கும் வந்து அந்த மெடிசன் எடுக்கும்போது நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மூணு முக்கியமான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன் நம்மளுடைய விருப்பத்தன்மை குறையுது, எதனால் குறையுது, இது நம்ம எந்த மாதிரி மெடிசன் நம்ம எடுக்கும்போது இது கிளியர் பண்ண முடியும், அதோடய டீட்டெயில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து 3-4 வீடியோஸ் இதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுக்கும்போது விருப்பத்தன்மை அதிகமாகுது, வீரியம் அதிகமாகுது, அது மாதிரி வந்து நிறைய நம்மளோட வீடியோஸ் இது சேனலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதை முக்கியமாக வந்து குறைவதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்கள் உடலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்டன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது விருப்பத்தன்மை குறைவாக இருக்கும். ஆணுறுப்புக்கு போக வேண்டிய அந்த பிளட் ஃப்ளோஸ் இருக்கு இல்லையா, அந்த இரத்த நாளங்கள் வந்து அது வந்து ஸ்லோவாக போகும்போது கண்டிப்பாக விருப்பத்தன்மை குறைவாக இருக்கும். அதே மாதிரி மது அருந்துதல், புகைப்பிடித்தல், ட்ரக் அடிஷன் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக விருப்பத்தன்மை வந்து குறையும். ஸோ இந்த விருப்பத்தன்மையிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா, ட்ரக் அடிஷன் இருந்தால் ட்ரக் அடிஷன் விட்டுடலாம், புகைப்பிடித்தல் ஸ்மோக் பண்ணுறதுனா அவாய்ட் பண்ணலாம், ஆல்கஹால் மது அருந்தல் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவாய்ட் பண்ணதால பழைய நிலைமைக்கு நம்மளால் கண்டிப்பாக எடுத்துன்னு வர முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவும் நிறையா இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவே இருக்கிறதில்லை, வாக்கிங் பண்ணுறதில்லை, ஜாக்கிங் பண்ணுறதில்லை, எந்த ஸ்போர்ட்ஸும் இருக்கிறதில்லை. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்காது. ஆக்டிவாக இல்லைனா கண்டிப்பாக வந்து விருப்பத்தன்மை, அந்த வீரியம், நீண்ட நேரம் தாம், இது எல்லாமே கண்டிப்பாக டவுன் ஆகும். இது நாட் ஈவன் இது மட்டும், ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். இது உடல் பருமனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் கேட்குறாங்க. இது முக்கியமாக வந்து உடல் பருமன் அதிகமாகும்போது நம்ம உடம்புக்குள்ளே கொலஸ்ட்ரால் லெவல், ஃபேட் வந்து அதிகமாகும். அது மாதிரி அதிகமாகும்போது பிளட் ஃப்ளோ வந்து உடம்புக்கு போக வேண்டிய அந்த இரத்த நாளங்கள் வந்து ஸ்லோவாக போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது விருப்பத்தன்மை கண்டிப்பாக குறையும். இது அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட், இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா விருப்பத்தன்மை குறைஞ்சிரும். ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் சொல்லுவோம், சார் எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு 6 மந்த்து தான் எனக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு எரெக்ஷன் நல்லாயிருக்கும், டைமிங் நல்லாயிருக்கும், ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என் பார்ட்னர் கூட, இந்த டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வருது. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு வந்து டயபெட்டிக் லெவல் மெயின்டைன் பண்ணணும். 180 ஆஃப்டர் ஃபுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பத்தன்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து நம்ம நல்லா எடுக்கலாம், வால்நட் எடுக்கலாம், ட்ரை அத்திப்பழம், செவ்வாழை இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது விருப்பத்தன்மை நம்ம நேச்சுரலாக பண்ண முடியும். இது இந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தால் யாருமே பயப்படாதீங்க. இது நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுக்கறதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, பத்தியமும் எதுவுமே கிடையாது. இது எடுத்து ஆரம்பித்து 3-4 டேஸில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ நிறைய பேஷண்ட் வந்து சாப்பிடும்போதே சொல்லுவோம், சார் இது எனக்கு விருப்பத்தன்மை வந்து 2-3 நாள் நல்லா இருக்குது, வீரியமும் நல்லா இருக்குது, இது எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே யாராவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே, டிஸ்பிளேல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா,
ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவ் நிறையா இருங்க. செகண்ட், அதுலேயே முடியலன்னா மெடிசன் மூலமாகவே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம் இது.